ஹலோ மக்களே, பிகின் எழுகின பண்ணுற ஸோ பார்க்க வரேன். பார்த்தீங்கன்னா இது ரேங்கிங்காக பார்க்க வரோம். சொல்கிற நம்ம வந்து ரேங்க் வந்து டைமண்ட் ஃபோரோ இல்லை டைமண்ட் ஒன் வரை ரீச் பண்ணணும். ஸோ அதை ரேங்க் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியதான் ஒன்றும் இல்லை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கீழே இருக்க பெல் ஐகனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு 6 to 7 days வந்து இந்த ரேங்கிங் வீடியோ தான் போடுவேன். ஸோ ஒரே மேட்ச் ஒரு வீடியோவில் வந்து 2 matches போடுவேன், அதான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ரேங்க் அப் பண்ணிகிட்ருக்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் அப் பண்ணும் போது ஒரு கருப்பாடு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கருப்பாடை தாண்டி போகணுமே, பாருங்களேன் காய்ஸ், கருப்பாடே வந்து கருப்பாடே அடிக்குது. சத்திய சோதனை. நம்ம போய் அந்த கருப்பாடை போடலாமே. அந்த கருப்பாடு வேற எங்க இருக்குன்னே தெரியல. பாப்பம்மா அந்த கருப்பாடு எங்கெல்லாம் சுத்தி சுத்திட்டு வருதுண்டு. ஸோ கைஸ், கருப்பாடு அங்கேருந்து ஓடி வருது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. சுற்றி சுற்றி இது வீடியோ சுற்றி சுற்றி வருது. சரி ஓகே, நம்ம தான் நின்று பார்ப்போமே அப்படின்னு நின்று பார்த்துட்டீங்க. அந்த பாருங்க வருது பாருங்க. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு கில் எடுத்தாச்சு. உடனே போட்டேன்டி, ஒரு தடவை போட்டதுக்கு 2 வியூவா காய்ஸ். என்ன காய்ஸ் கொடுமை. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட அமௌண்ட் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு பண்ணலாம். ஸோ 2 குளோவால் இருக்குது, அடுத்து என்ன தெரியும், ஒரு க்ரீன் ஹெட் இருக்குது. ஆனால் ஒரு எஸ்என்ஜி எம்ஓ வேணுமே, எஸ்என்ஜி எம்ஓ இருந்தால் தான் போட முடியும். ஓகே, எஸ்என்ஜி எம்ஓ போய் தேடலாம் வாங்க. அங்கே க்ளோவால் மினுமினுக்கிற மாதிரி தெரியல. ஆமாம், க்ளோவாலே தான். ஸோ க்ளோவால் வந்து நான் அந்த க்ளோவால் ஸ்கின் இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ 3 குளோவால் கலெக்ட் பண்ணியாச்சு, ஆனால் எஸ்என்ஜிஎம் மட்டும் கிடைக்கல. ஸோ 4வது க்ளோவால் கிடச்சி வச்சு பாருங்கள். எங்கே போனாலும் க்ளோவாலே பின்னாடி வருது காய். டே, இந்த ஆயில் பெரலையே ஆட்ரா எனக்கு கொடுத்தா, நாங்கள்லாம் இந்த ஆயில் பெரலை யூஸே பண்ண மாட்டோம். அட போயா வெளியே. ஓகே காய்ஸ், நம்ம வந்து தேடுவோம், எஸ்என்ஜிஎம்ஓ தேடுவோம். ஏன்னா எஸ்என்ஜி 1 கிடச்சிச்சு. ஸோ இது மாதிரி நிறைய அமௌண்ட் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அதுக்கடுத்து MP40 வச்சு ஓட்டலாம். ஸோ அங்கேயும் ஒரு க்ளோவால் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லம்பர் மில்லை ஏகப்பட்ட க்ளோவால் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு 5வது க்ளோவால் கிடச்சிருச்சு. இருந்தாலும் 10 க்ளோவால் கிடச்சாலும் ஓகே தானே, அதை வச்சு நம்ம ரெஸ்கியூ ஆகலாம். தேடுவோம். லெவல் 3 பேக்கே ஃபுல் ஆயிடுச்சா? என்னடா கொடுமை பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய வச்சா தான் என்னவா. ஓகே, அதெல்லாம் விடுங்க, நம்ம அடுத்த க்ளோவாலோ இல்லை எனிமியை தேடுவோம். கையில் பேட் எடுத்துகிட்டு ஓடலாம். ஸோ நம்ம அந்த பிரிட்ஜு மேலே ஏறிட்டு அங்கே சைடு போகலாம், பட் பார்த்தேன் ஆனால் ஜோன் வர ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. சரி, கார் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போகிற வழியில் எனிமி வருவானு பார்த்தேன், ஒருத்தனும் கண்ணில் படல. ஏன்னா ஜோன் இருக்கு இல்லையா, ஜோனுன்னு எல்லோரும் பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஏ டண்டா நான் காட்டனுக்குனக்கா, டண்டா நான் காட்டனுக்குனக்கா, டண்டா நான் காட்டனுக்குனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மொதல் ஜோன்லேயே போட்டாங்க, வச்சாங்க ஆப்பு கைஸ். மொதல் ஜோன்லேயே 16 பேர் ஆயிட்டாங்க. பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மொதல் ஜோனில் எப்படி 16 பேர் ஆனாங்க, எப்படி 26 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன். டக்கு டக்கு 4 கால் கிளீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், கடைசியாக நம்ம போய் அவன்கிட்ட மாட்டோம், அப்போதான் தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 இருக்குமே இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட மாஸ்டர் ஆஃப் டெத்து. மாஸ்டர் ஆஃப் டெத்துனா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க கன், நம்மளால் சுட முடுற கன்று தான் என்கிட்ட ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து கன் ஸ்கின் வச்ச கன்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரேசிலா, ஐ கெஸ் பிரேசிலெலாம் தான் எல்லோரும் இருக்காங்க. ஏன்னா அடிக்கடி பிரேசிலெலாம் தான் நிறைய பேர் வருவாங்க. அப்படி தான் நிறைய பேர் செத்து போயிருக்கேன் நான். ஸோ இந்த மேட்ச் ரேங்க்காக போகிற அளவுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த நேவி கலினமும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறா. யார் அந்த வியூன்னு இன்ன வரைக்கும் தெரில. சரி, அதை விடுங்க,
இதை அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஏடபிள்யூஎம் தவிர வேறு எதுவுமே கிடைக்க முடியுது. சரி அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரேங்க் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் எடுக்க போனேன். மஷ்ரூம் தேவைப்படும்ல ரேங்க் அப் பண்ணுறதுக்கு. இந்தா போட்டாங்க கைஸ் ரெண்டு சைட்லேருந்து ஆப்பாக வச்சுட்டாங்களே. ஓகே கைஸ் 2000 சைட்லேருந்து ஆப்பாக வச்சுட்டாங்க, நம்ம செத்துட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் போட்டுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இது யார் அந்த கேஆர் அவனும் யாருன்னு தெரில. ஓகே அதெல்லாம் விடுங்க. ஸோ 13 பேர் வர சர்வை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு மேட்ச் விளையாண்டனா கண்டிப்பாக ரேங்க் கூடிரும் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சை முடிச்சு வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடக்கூடாதுல்ல. அதான் ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து அடுத்தே ரேங்க் மேட்சே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் கெலி அவாக்கின் ஆகிட்டாளா இல்லையாண்டா. ஸோ கண்டிப்பாக ஆகியிருக்க மாட்டான்னு தான் தோணுது. இதெல்லாம் செக்கப் பண்ணால் தப்பு இல்லையே. ஸோ இதை மட்டும் நான் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். நம்மளுக்கு தான் அதுவும் அடுத்த கேரக்டரில் கெலி வர மாட்டா, கெலி ஸ்விஃப்ட்டு தான் வருவா. ஸோ ட்ரெஸ் கிடச்சிரும் இனிக்குள்ளே கிடச்சிரும்னு சொல்லப்போனா. ஆமாம் கைஸ் இனிக்குள்ளே நம்மளுக்கு கிடைத்திடும் கெலி ஸ்விஃப்ட். ஸோ நான் நாளைக்கு வரப்போகிற ரேங்கப் வீடியோவில் வந்து கண்டிப்பாக கெலி ஸ்விஃப்ட் இருப்பா. சப்போஸ் இல்லாட்டி அந்த வீடியோவிலே கெலி ஸ்விஃப்ட் வந்துடுவா. ஓகே ஸோ நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோமே, ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்சை. ஆனால் இந்த மேட்ச் ஒன்றும் ஸ்டார்டே ஆகலை, கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இதுவே கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்குது. சரி அட்லீஸ்ட் லோட் அவுட் ஆச்சு, மாற்றிட்டு போவோமே. அடுத்து இதில் போயிட்டு இந்த 50 லெட்ஜ் பாக்கெட் வேறு. ஸோ லெட்ஜ் பாக்கெட்டோட யூசேஜ் என்னென்னு எனக்கும் இன்னும் தெரிஞ்சது இல்லை. அது ஏதோ பேண்ட்டில் மட்டும் லெட்ஜ் அந்த பாக்கெட்டை மாற்றிட்டு வருது, அது ஏன் தெரில அதெல்லாம். ஓகே ஸ்டார்ட்டே ஆகி தொலைய மாட்டேங்குது கை இந்த மேட்ச்சு. நானும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அதுவும் ஸ்டார்ட் ஆக மாதிரி கைஸ். என்னமோ குச்சுபி அபி ஸ்டார்ட் ஆகியா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இந்த ஹயாட்டோ மட்டும் நல்லா காட்டுறாங்க, ஆனால் என் கெலி ஷூட்டை மட்டும் அவாகின் பண்ணுறதுக்கே 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ எப்படி கெலி அவாக்கின் பண்ணுறது ஒரே நாளில் பண்ணிடலாம், பட் நீங்கள் விளாட்றது ரொம்ப ரேராக இருந்துச்சு. 20 hours உட்காந்து விளாண்டதை உங்களுக்கு அவாக்கின் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 2-3 months பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக விளாடுவேன். இன்னும் என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டே செத்துட்டு என்ன நிறைய ரேங்க் மேட்ச்சில் அதனாலேயே அவாக்கின் பண்ண முடியல. ஸோ இந்த இந்த ரன்னிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். 2000 kilometers ஓடினாலுமே அது ஃபுல் ஆகாது, என்ன காரணம் தெரியவில்லையே. ஓகே ஸோ அதை மட்டும் நான் இன்றைக்கி அவாக்கின் பண்ணிவிடுவேன், அந்த ஹோப்பு எனக்கு இருக்குது. ஸோ அவாக்கின் பண்ணிவிடுவோம். ஸோ யாருக்கெல்லாம் கெலி ஸ்விஃப்ட் நான் அவாக்கின் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பார்த்து பார்த்திங்கன்னா ரேண்டம் மேப்பே வந்துச்சு, கலாரி மேப். ஓகே ஸோ நான் எங்கே பார்த்தேன்னா ஹை லூட் ஏரியா இங்கே இருக்குது, பட் நான் இங்கே இறங்கலான்னு பார்த்தேன். சரி ஸ்டோன் ரிச்சில் அவ்வளோவா எந்த மாடு இறங்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கிட்டேன். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா 5-6 கூட்டம் அங்கே போய் இறங்குது. சரி அங்கேருந்து காம்பவுண்டு போஸ்ட் போயிட்டேன். கமாண்டு போஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே முதக்கி, ஆனால் அங்கேயும் ஒரு கருப்பாடு ஓடுது. இந்தா 1 இல்லை 2 இல்லை 3 ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 1 இல்லை 2 இல்லை மக்களே, 3 கருப்பாடு ஓடுது மக்களே. நம்மளுக்கு ஒரு கன்று கிடச்சிருச்சு, ஸோ அதை வச்சு ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த கருப்பாடு வந்து என்னை போட ஆரம்பிக்கணுமே, அதுக்கு நான் கண்ணையும் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டேன். ஓகே எக்ஸாம் ஏட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் பரவாயில்ல, குளோவாலும் கிடச்சிருச்சு, அதை போட்டு தப்பிக்கலாமேன்னு கண்ணை தேடினேன். கண்ணை தேடினா இவன் என்னென்னா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வேறு எதுவும் கண் இருக்கா, ரெண்டுமே வீக்கான கண் ஆச்சேன்னு சொல்லிட்டு தேடுறேன் ஒன்றுமே கிடச்ச பாடில்லை. ஒரு 1 பேக் கிடச்சிச்சு.
ஓகே, இந்த M14 ஓரளவுக்கு நல்லதான் தான். அது வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு இது ஓகே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, கடைசியில் பேசி வளரட்டும். என்ன இது உள்ளே போகிறோம், நான் உள்ளே போகலை, ஆ இப்போ தான் போயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம இங்கே எதுவும் திருக்கம் தேடலாம் போனேன். ஒரு குளோபல் கிடச்சிச்சு, லக்கு லக்கு. இதோட கன் ஸ்கின் என்கிட்ட இருக்குது, ஸோ இது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் கன்று. ஸோ இனிமே எங்கே இருந்தால் சுடுறான்னு பார்க்குறேங்க. ஆ அந்த போகிறான் பாருங்கள். டே மொட்டை மண்டை இங்கே வாடா. நானும் அந்த மொட்டை பாஸ் எங்கே தான் இருக்கா தேடுறேன், கிடைக்கல கைஸ். எங்கேயோ புல்லட் இது பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது கைஸ். ஆமாம் மக்களே, ஸோ நம்ம இங்கே போய் ஒளிஞ்சிட்டு ரெண்டு, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கருப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேங்க கைஸ். ஆமாம், ஒரு டுவோ இருக்குது இந்த இடத்துல. நானும் உனக்கு ஹெட்ஷாட் வைக்கலான்னு பார்த்தா அவனே அங்கே போய் உக்காந்துட்டான். இந்தா முடிஞ்சிச்சு கதை, முடிஞ்சிச்சு மக்களே, அவ்வளோதான். ஸோ கதை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் எண்டிங் ஆஃப் குயின் டாட்டா. பை பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.